இப்போ நாம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ்ல எக்சர்சைஸ் 1.4 உள்ள சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ரெண்டு செட் இருக்கும். அதாவது ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி. அதில் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. யூனியனும் இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும். அதுதான் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா மூணு செட் இருக்கும். அதாவது ஏபிசி மூணு செட் இருக்கும். காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஏ யூனியன் இன்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டு யூனியன் சி. செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் இன்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டு இன்டர்செக்ஷன் சி. இனிமேல் இதோட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் இஸ் பி ஈக்குவல் டு 1 2 5 7 9, கியூ ஈக்குவல் டு 2 3 5 9 11, ஆர் ஈக்குவல் டு 3 4 5 7 9, அண்ட் எஸ் ஈக்குவல் டு 2 3 4 5 8. தென் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பி யூனியன் கியூ இன்டு யூனியன் ஆர். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு கொடுத்தா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பி யூனியன் கியூ. பி யூனியன் கியூனா பியோட செட்டை எழுதி கியூவோட செட்டை எழுதிட்டு ரெண்டையும் சேர்த்து எழுதுறது தான் பி யூனியன் கியூ. அப்போ 1 2 3 5 7 9 11 இதுதான் பி யூனியன் கியூ. இனிமேல் பி யூனியன் கியூ யூனியன் ஆர் கண்டுபிடிக்கணும். பி யூனியன் கியூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஆருங்கிற செட்டை எழுதி ரெண்டையும் சேர்த்து எழுதினா தான் பி யூனியன் கியூ யூனியன் ஆர். இதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன் பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் கியூ கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் கியூனா இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதுறது. பிங்கிற செட்டை எழுதியாச்சு கியூங்கிற செட்டை எழுதியாச்சு, இனிமேல் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட் எழுதணும். காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னெல்லாம்? 2 5 9. இதுதான் பி இன்டர்செக்ஷன் கியூ. அடுத்து பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ் போடணும். அப்போது பி இன்டர்செக்ஷன் கியூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட எஸ்ங்கிற செட்டை எழுதி ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். அது என்னது? 2 5. இதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர். இதுக்கு ஃபஸ்ட்டு கியூ இன்டர்செக்ஷன் எஸ் கண்டுபிடிக்கணும். கியூ இன்டர்செக்ஷன் எஸ்னா என்னது? கியூவோட செட்டையும் எஸ்ஸோட செட்டையும் எழுதி ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். அது 2 3 5. இதுதான் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். இனிமேல் கியூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர் கண்டுபிடிக்கணும். கியூ இன்டர்செக்ஷன் எஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதையும் ஆறுங்கிற செட்டையும் எழுதி ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எழுதணும். அது என்னது? 3 5. இதுதான் ஆன்சர். இனிமேல் செகண்ட் சம் டெஸ்ட் ஃபார் தி காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி செட்ஸ். ஃபர்ஸ்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7, அண்ட் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 7. இதில் நமக்கு வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியனையும் இன்டர்செக்ஷனையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு பிக்கு வந்து டைரெக்டாக செட் நம்ம கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ரியல் நம்பர் அப்புறம் பிட்வீன் 2 and 7 ஆல் 2க்கு அப்புறம் 7க்கு முன்னால் முடியணும். அப்போ என்னெல்லாம் வரும் பிக்கு? 3 4 5 6. அடுத்தது கியூக்கு என்னது? இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 7. இதுக்கு ரூட்டில் இர்ரேஷனல் நம்பர்னா என்னது? ரூட்டு. அப்போ இதுக்கும் 2 and 7 ஆல் 2க்கு அப்புறம் உள்ள நம்பரும் 7க்கு முன்னாலேயும். அப்போ √3 √5 √6. இனிமேல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ நம்ம போடணும். இங்கே வந்து நமக்கு பிக்குன்னு கொடுத்துருக்கனால நம்ம பி யூனியன் கியூ. இதே வந்து எல்கேச்சஸ் ஈக்குவல் டு ஆர்கேச்சஸ்ன்னு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு பி யூனியன் கியூனா என்னது? பியோட செட்டையும் கியோட செட்டையும் எழுதி யூனியனாக ரெண்டையும் சேர்த்து எழுதணும். பி யூனியன் கியூ என்ன வரும்? 3 4 5 6, √3 √5 √6. இதுதான் பி யூனியன் கியூ. இது எல்கேச்சஸ். இனிமேல் ஆர்கேச்சஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்கேச்சஸ் என்னது? கியூ யூனியன் பி. அதை அப்படியே மாற்றி போடுறது. இது என்னது? பி கியூ யூனியன் பினா ஃபஸ்ட்டு கியூவோட செட் எழுதணும், செகண்டு பியோட செட்டு, ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்னது? √3 √5 √6 3 4 5 6. இதுதான் ஆர்கேச்சஸ். இப்போ நமக்கு எல்கேச்சஸ் ஈக்குவல் டு ஆர்கேச்சஸ் கிடச்சிச்சு. அதனால இது என்னது? இட் இஸ் வெரிஃபைட் தட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் காம்படிட்டிவ். இனிமேல் நம்ம காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்டர்செக்ஷனை ப்ரூவ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு எல்கேச்சஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி போடணும். பி இன்டர்செக்ஷன் கியூ, அதுதான் எல்கேச்சஸ். பி இன்டர்செக்ஷன் கியூனா என்ன வரும்? ரெண்டுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட் எழுதணும். இதில் எதுவுமே காமனாக இல்லாததுனால நல் செட்டு.
நெக்ஸ்ட் RHS இதுக்கு Q intersection P அதுவும் நல் செட் தான் அதனால LHS equal to RHS therefore it is verified that intersection of two sets is commutative third sum if A equal to PQRS B equal to MNQST and C equal to MNPQS then verify the associative property of union sets associative ல union set மட்டும் தான் proof பண்ண சொல்லிருக்காங்க அது என்னது property A union into B union C equal to A union B into union C இன்னும் நம்ம இதையும் LHS equal to RHS நீ கொண்டு வரணும் first given லாம் எடுத்து எழுதிக்கணும் A ஓட செட் B ஓட செட் C ஓட செட்லாம் எழுதிட்டு first LHSல A union into B union C இருக்கு இதுல B union C bracketல இருக்கனால அதை நம்ம first பண்ணணும் B union C என்னது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்போ B ஓட செட்டையும் C ஓட செட்டையும் சேர்த்து எழுதினா என்ன வரும் M N P Q S T இதுல ரிப்பீட்டடா ஒரு லெட்டர் வரக்கூடாது அது அப்புறம் A union B union C Aங்கிற செட்டையும் B union C நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து எழுதினதா A union into B union C அதுக்கு என்னது M N P Q R S T இதுதான் LHS அடுத்து RHS RHSக்கு RHS என்ன கண்டுபிடிக்கணும் A union B A union Bனா Aங்கிற செட்டையும் Bங்கிற செட்டையும் சேர்த்து எழுதுறதா A union B A union B என்ன வரும் P Q R S M N T அடுத்து A union B into union C போடணும் அப்போ A union B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட Cங்கிற செட்டை எழுதி ரெண்டையும் சேர்த்து எழுதணும் P Q R S M N T இதுதான் L RHS therefore LHS equal to RHS now it is verified that A union into B union C equal to A union B into union C hence associative property of union is proved next fourth one verify the associative property of intersection of sets for A equal to minus 11 root 2 root 5 7 B equal to root 3 root 5 6 13 and C equal to root 2 root 3 root 5 9 இதில் நமக்கு associative propertyல intersection prove பண்ண சொல்லிருக்காங்க அப்பது என்னது property A intersection into B intersection C equal to A intersection B into intersection C first bracketல இருக்கத நம்ம போட்டணும் LHS first givenல எழுதிக்கணும் எழுதிட்டு LHS B intersection C B intersection C நான் என்ன வரும் B இங்கிற செட்டையும் C இங்கிற செட்டையும் எழுதி intersectionனா காமனா இருக்கிற எலமெண்ட் இதுல காமனா இருக்கிறது என்னது ரூட் த்ரீயும் ரூட் ஃபைவும் இனிம A intersection இன்று B intersection C போடணும் B intersection C நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அதோட A இங்கிற செட்டை எழுதி ரெண்டுக்கும் காமனா இருக்கிற எலமெண்ட் எழுதணும் என்னது ரூட் ஃபைவ் இதுதான் LHS இனிமும் RHS RHS என்னது A intersection B A intersection B னா A ஓட செட்டையும் B ஓட செட்டையும் எழுதி காமனா இருக்கிற எலமெண்ட் எழுதணும் இதுல காமனா இருக்கிறது ரூட் ஃபைவ் மட்டும்தான் அடுத்து A intersection B இன்டி இன்டர்செக்ஷன் C அப்போ A intersection B நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அதோட Cங்கிற செட்டை எழுதி ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது என்னது ரூட் ஃபைவ் இதுதான் RHS therefore LHS equal to RHS it is verified that A intersection இன்டி இன்டர்செக்ஷன் B intersection C equal to A intersection B இன்டி இன்டர்செக்ஷன் C hence associative property of intersection is fifth sum if A equal to x such that x equal to 2 power n n belongs to whole number and n less than 4 b equal to x such that x equal to 2n n belongs to natural number and n less than or equal to 4 and c equal to 0 1 2 5 6 then verify the associative property of intersection of sets இதில் associative propertyல intersection நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க first இவ்வளவுலாம் எடுத்து எழுதணும் இதுல நமக்கு ஏக்கும் பிக்கும் டைரக்டா செட்டு கொடுக்கல நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் சச்சி தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் n n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் n லெஸ் தேன் 4 அப்படின்னா n வந்து 2 பவர் n இருக்கிறதுல n வந்து ஹோல் நம்பரா இருக்கணும் அப்புறம் n லெஸ் தேன் 4 லெஸ் தேன் 4னா எதுல எது வரைக்கும் வரும் ஹோல் நம்பர்னால ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் லெஸ் தேன் 4னால 3யோட நம்ம முடிக்கணும் அடுத்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணோம் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என் தான் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் இதில் நம்ம எண்ணுக்கு வந்து வேல்யூ ஜீரோலேருந்து 3 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் என் ஈக்குவல் டு 0 போடணும் அப்போ என்ன வரும் 1 நெக்ஸ்ட்டு என் ஈக்குவல் டு 1 அதுக்கு என்ன ஆன்சர் வரும் 2 அடுத்து என் ஈக்குவல் டு 2 அதுக்கு என்ன ஆன்சர் வரும் 4 அப்புறம் என் ஈக்குவல் டு 3 அதுக்கு 8 ஆன்சர் அடுத்து
இதுதா a ஓட செட் a 1 2 4 8 நம்ம a ஓட செட் கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் b v க்கு என்ன கொடுத்திருக்காங்க x such that x 2n n belongs to natural number and l less than or equal to 4 அப்போ இதுக்கு n x 2n கொடுத்திருக்காங்க அந்த n வந்து நேச்சுரல் நம்பராவ இருக்கணும் less than or equal to 4 ஆவும் இருக்கணும் அப்போ அதுக்கு அந்த n க்கு என்ன வேல்யூலாம் வரும் நேச்சுரல் நம்பர்னால 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் less than or equal to 4 ங்கறனால அந்த 4 வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்போ n equal to 1 ல இருந்து 4 வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும் அப்போ x equal to என்ன வரும் ஃபர்ஸ்ட் 2 n equal to 1 போட்டா 2 வரும் அடுத்து n equal to 2 போடணும் அப்போ ஆன்சர் வந்து 4 அடுத்து n equal to 3 ஆன்சர் வந்து என்ன வரும் 6 அடுத்து n equal to 4 அப்போ 8 இதுதான் b ஓட செட் b equal to 2 4 6 8 நமக்கு c க்கு डायरेक्टली கொடுத்திருந்தாங்க என்னது c equal to 0 1 2 5 6 இனிமே நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணனும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது a இன்டர்செக்ஷன் இந்த இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c equal to a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c இல்ல LHS equal to RHS னு கொண்டு வரணும் LHS என்னது b இன்டர்செக்ஷன் c அதாவது இது பிராக்கெட் குள்ள இருந்ததனால இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்போது 2 6 அடுத்து a இன்டர்செக்ஷன் இந்த b இன்டர்செக்ஷன் c நம்ம b இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிச்சிருந்தோம் அதோட a-ங்கற செட் எழுதி இன்டர்செக்ஷன்ல காமனா இருக்கிற எலிமெண்ட் எடுத்து எழுதணும் ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது என்னது 2 அதனால இது சிங்கிள் டன் 2 அடுத்து RHS RHS என்ன வரும் a இன்டர்செக்ஷன் b a இன்டர்செக்ஷன் b னா a-ங்கற செட்லயும் b-ங்கற செட்லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் அது 2 4 8 அடுத்து a இன்டர்செக்ஷன் b இந்த இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சிருந்தோம் அதையும் c-ங்கற செட்டையும் எழுதணும் இதுல காமனா இருக்கிறது இதுவும் 2 தான் அப்ப சிங்கிள்டன் 2 தேர்ஃபோர் LHS RHS இட் இஸ் வெரிஃபைடு தட் a இன்டர்செக்ஷன் இன் தி இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c equal to a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c ஹென்ஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் ப்ரூவ்டு இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.